மார்னிங். இந்த வேலையை போட்டிருந்தான். கேள்விய பாருங்க. முதலாவது கேள்வி என்று எஸ்ஏ டைப் கேள்வி. இதுல ஒரு மின்கலம் ஒன்று தரப்பட்டிருக்கு. மின்கலம் அதுல ஒரு மின்வாய் சட்டன் மின்வாய் அதுல மின்கலத்தின் ஒரு மின்வாய் சட்டன் மின்வாய் இன்னொரு மின்வாய் செப்பு மின்வாய் அதாவது ஒரு டேனியல் கலம் தரப்பட்டது. பல தலைவர்கள் இதே மாதிரி கேள்விகள் செய்திருக்கும். உப்பு பாலத்தால இணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கலாம். உப்பு பாலம் இது ஒரு எம் சரியுடைய சட்டன்எஸ்ஓ4 இது ஒரு எம் சரியுடைய சப்பு சால்வெட் எல்லாம் 25 பாகை சி குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் இது என்ன வகையான ஒரு மின்வாயின் சொல்லி. இதுல தரவுகள் சட்டன் இந்த தாழ்த்தல் அழுத்தம் சைவரசம் 76 வோல்ட் என்றும் செப்பினுடைய தாழ்த்தல் அழுத்தம் சகல சைவரசம் 3-4 வோல்ட் என்றும் இன்னொரு மின்வாய் தரப்பட்டிருக்கு எம் என்று சொல்லி சய 3.37 வோல்ட் தரப்பட்டிருக்கு. இதுல 3 வகையான மின்வாய்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏபி என்று 2 பகுதிகளை கொண்டு வருகிறார். அது 2வது பகுதிக்கு இந்த மாதிரி இந்த 3வது மின்வாயை பற்றி கதைச்சிருக்கேன். எங்களுக்கு முதல் கேள்வியில வந்து மின்வாய் தேவையற்றது. இது சாதாரணமாக நீங்கள் ஏற்கனவே படித்த கேள்வி. இக்கலம் இயங்கும் போது பின்வரும் வினாக்களுக்கு உடையதற்கு இயங்கும் போது பின்வரும் வினாக்களுக்கு உடையதற்கு என்று கேட்டிருக்கு. இது வோல்ட் மானி ஒன்றால் இங்கு இணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த கேள்வியில இயங்கும் போது என்று சொல்லியிருக்கு. என்றால் கலம் வந்து தொழிற்பட நிலையில் அனோட் கதோட் முனைகளை குறிப்பிடுகள் என்று சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும் செப்பு மின்வாய் தாழ்த்தல் அழுத்தம் கூடிய மின்வாய் சட்டன் மின்வாய் தாழ்த்தல் அழுத்தம் குறைந்த மின்வாய். ஆகவே இங்க வந்து சட்டன் மின்வாய் தான் அனோடாக தொழிற்படும். அப்ப அனோட் கதோட் முனைகளை இணங்கான்கள் என்று சொன்னால் அனோட் வந்து சட்டன் மின்வாய் சட்டன் மின்வாய் தான் அனோட். அப்ப நீங்கள் இதுல குறித்தாலும் சரி ஆனால் கேட்ட கேள்விக்கு விடையெழுதான் இங்குதான் எழுதணும். அனோட் வந்து சட்டன் மின்வாய் கதோட் வந்து செப்பு மின்வாய் கதோட் செப்பு மின்வாய். ஏற்கனவே நீங்கள் பல தடவைகள் செய்திருக்கிறீர்கள் டேனியல் கலம் சம்பந்தமாக செப்பு மின்வாய். அடுத்தது நேர்மறை முனைகளை இணங்கான்கள் சொல்லி உங்களுக்கு தெரியும் ஒட்சியத்தில் நடைபெறும் மின்வாய் மறை மின்வாயாக இருக்கும். இரண்டாவது மறை மின்வாய் மறை மின்வாய் வந்து சட்டன் மின்வாய் நேர் மின்வாய் வந்து செப்பு மின்வாய். இது வந்து மறை மின்வாயாகவும் இது நேர் மின்வாயாகவும் இருக்கு. மின்பாயும் திசையையும் கலத்தின் பாயும் திசையை குறிப்பிடுகள் சொல்லியிருக்கு. சரியா மின்பாயும் திசையையும் எலக்ட்ரான் பாயும் திசையையும் குறிப்பிடுகள் சொல்லியிருக்க. உங்களுக்கு கலம் தொழிற்படும் நிலையில ஒட்சியேற்றப்படுற மின்வாயில இருந்து எலக்ட்ரான் பாயும் அதற்கு எதிர் திசையில மின்வாய் மின்னோட்டம் வந்து செப்பு மின்வாயிலிருந்து சட்டன் மின்வாய் நோக்கியதாக இருக்கும். இலத்திரண்ட பாய்ச்சல் சட்டன் மின்வாயிலிருந்து செப்பு மின்வாய் நோக்கியதாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் படித்த விஷயங்கள் அப்ப உங்களுக்கு இலகுவாக இருக்க வரும். 4வது கேள்வி வந்து கலத்தின மின் இயக்க விசை யாதென்று கேட்டிருக்கு.
கலத்தின்ட மின்னியக்க விசை. அவங்களுக்கு கலத்தின்ட மின்னியக்க விசை வந்து இ கதோட், இ செல் வந்து இ கதோட் ஸ்டாண்டர்ட் மைனஸ் இ அனோடாக இருக்கும். அவங்க உங்களுக்கு கதோட் வந்து சப்பு மின்வாய், அனோட் வந்து செட்டன் மின்வாய். அப்ப சப்பு மின்வாயோட மின்வாயத்தை தந்திருக்கு சக சைவர்சம் 3-4 வோல்ட் கழிக்க போறோம். செட்டன் மின்வாயின் சய சைவர்சம் 7-6 வோல்ட் 1.1 வோல்ட்னு சொல்லி அமையும். சரி, இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசை வந்து 1.3 வோல்ட். உப்பு பாலத்தின் தொழிற்பாடு யாதென்று கேட்டிருக்கு, உன்னுடைய கேள்விகள் சொல்லியிருக்கேன். உப்பு பாலத்தின் தொழிற்பாடு வந்து அயன் பரிமாற்றம், மின் நடுநிலையாக்கம் சொல்லி ஒரு ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னார். ஏனென்று சொன்னால் இங்க வந்து நீரேற்றத்தின் அளவு அதிகரிக்கும், அதை குறைக்கும் முகமாக உப்பு பாலத்தில் இருக்கிற மறு அயன்கள் வந்து நடுநிலையாக்கும். இங்க நீரேற்றத்தின் அளவு குறையும், அதை நடுநிலையாக்குவதற்காக அல்லது அதிகரிப்பதற்காக கட்டியன்கள் இங்க வந்து நகரும் என்று சொல்லியிருக்கோம். அப்ப அனோட்டரைக்குள்ள அந்நியன்களும் கதோட்டரைக்குள்ள கட்டியன்களும் நகரும். இதைத்தான் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் மின் நடுநிலையாக்கம் என்று சொல்றோம். சரிதா? அப்ப ஏற்றம் வந்து பரிமாற்றப்படுது. அப்ப நீங்கள் மின் நடுநிலையாக்கம் என்று எழுதி கொள்ளலாம். ஏன்னா ஸ்கீமில் அப்படி கொடுத்தார்களா, நாங்கள் அப்படி எழுதுறது மிகவும் பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த உண்மையான நோக்கமும் அதுதான். இங்கே இருக்கிற ஏற்றத்தின் நீரேற்றத்தின் அளவை குறைப்பதற்காக மறையங்களும், இங்கே நீரேற்றத்தின் அளவை அதிகரிப்பதற்காக நீரயங்களும் நகரும். ஒப்பு பாலத்தின் தொழிற்பாடு யாது என்று கேட்டால் நீங்கள் மின் நடுநிலையாக்கம் எழுதிக்கொள்ளுங்கள். உப்பு பாலம் அமைக்க பயன்படுத்தப்படும் சேர்வைகளை குறிப்பிட்டு காரணம் தருகன்னு சொல்லியிருக்கேன். இதுல உப்பு பாலத்துல பயன்படுத்தப்படுகின்ற உப்புகள் வந்து முட்டாக அயனாக்கம் அடையக்கூடியவையாகவும் நீரில் நன்கு கரையக்கூடியவையாகவும் இருக்க வேண்டும். சரியா? ஒரு கேள்வியில வந்து கொஞ்சம் விட கொடுத்திருந்தது, 3 விட கொடுத்திருந்தது. ஒன்று வந்து அசட்டிக் அமிலம் கொடுத்திருந்தவை, இன்னொன்று சோடியம் நைட்ரேட் கொடுத்திருந்தா, NaOH கொடுத்திருந்தது. இதுல NaOH வந்து முட்டாக அயனாக்கம் அடையக்கூடியதாக இருந்தால் சரிதா, NaOH வந்து முட்டாக அயனாக்கம் அடையக்கூடியதாக இருந்தாலும் NaNO3 தான் பொருத்தப்பாடாக இருக்கும். என்னன்னு சொன்னால் NaOH முட்டான அயனாகத்துல Na+ OH- அயன்கள் உப்பு பாலத்துல உருவாக்கப்படும். இங்க வார இந்த OH- அயன்கள் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த கட்டியன்களோடு சேர்ந்து வீழ்வடிவுகளை தோற்றுவிக்கலாம். ஆகவே அந்த மாதிரியான சில கரைசல்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. உப்பு பாலத்துல ஒரு மென்னமிலத்தை பயன்படுத்தலாம் என்று கேட்டால் அதுவும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் மென்னமிலம் வந்து பகுதியாக அயனாக்கம் அடையும். அப்ப உப்பு பாலத்தின் வேலையே என்ன? உப்பு பாலத்தின் வேலையே நடுநிலையாக்கம். அப்ப ஏற்றத்தை நடுநிலையாக்கக்கூடிய மாதிரி அயன்களை கொண்டிருக்க போகும். இப்ப மென்னமிலத்தை பயன்படுத்தினோம்னு சொன்னால் அங்க அயன்கள் உருவாக்கப்படாது, குறைந்தளவான அயன்கள் இருக்கும். அந்த அயன்கள் நடுநிலையாக்கத்திற்கு போதாமல் இருக்கும், அகச்சுட்டு பூர்ணப்படுத்தப்படாது. இப்ப முற்றாக அயனாக்கம் அடையக்கூடியதை நாங்கள் பயன்படுத்தினோம். அப்ப NaNO3 போன்ற உப்புக்களை பயன்படுத்தினால் இந்த உப்புக்கள்ல இருந்து வர அயன்கள் என்ன செய்யாது என்றால் கரைசல்களை இந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்ப ஹைட்ரோக்சைடு போன்ற உப்பு குதுகளை பயன்படுத்தினா, வன்காரங்களை பயன்படுத்தினா, இவற்றின் அயனாக்கத்தால் வர OH- அயன்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே இருக்கிற கட்டியன்களோடு சேர்ந்து ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவுகளை தோற்றுவிக்கும். ஆகவே வன்காரங்களையோ அல்லது மின்காரங்களையோ மின்னமிலங்களையோ பயன்படுத்துவது பொருத்தப்பாடற்றதாக இருக்கும். உப்பு பாலத்துல NaOH பயன்படுத்தாது, NaOH போன்ற வன்காரமும் பயன்படுத்தாது, அசட்டிக் அமிலம் போன்ற மின் அமிலங்களும் பயன்படுத்த முடியாது. NaNO3, KNO3, அமோனியம் நைட்ரேட் இந்த மாதிரியான உப்புக்கள் வந்து முற்றாக அயனாக்கம் அடையக்கூடியதாக இருக்கும். இதுல இருந்து வர அயன்கள் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தாதாகவே நீங்கள் உப்பு பாலத்துல பயன்படுத்தக்கூடிய அயன்கள் என்று கேட்டால் இந்த மாதிரியான அயன்களை குடிக்கணும். 2016 ஸ்கீம்ல இது கூட பொருத்தம் இல்லை என்று சொல்லி போட்டு விடை எழுதியிருந்தால் சரி என்று சொல்லியிருக்கோம். என்ன மாதிரியட்டா, 2 கூட கொடுத்துருக்கோம். பொருத்தமானது என்றா ஏன் பொருத்தமானது? முட்டாக அயனாக்கப்படக்கூடிய உப்புக்கள் என்று சொல்லி, அது சரி, இதுவும் பொருத்தம் இல்லை என்று சொல்லி போட்டு இதன் அயனாக்கத்தால வர NaPlus NO3- மின் கடத்துத்திறன் சமன் இல்லை, ஆகவே அதுவும் பொருத்தம் இல்லை என்று சொன்னபடிய கூட ஏற்றுக்கொண்டிருக்கலாம். சரிதான், இருக்கிறதுக்குள்ள இதுதான் பொருத்தமானது, இதையும் பொருத்தம் இல்லை என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் என்று அடையாளப்படுத்தலாம் அப்படி சொல்லியிருக்கோம். சரிதான்,
நாங்கள் எல்லாத்தையும் பொருத்தம் இல்லைன்னு சொல்றதை விட இதை பொருத்தம் என்று சொல்லி சொல்லலாம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இதை பொருத்தம் இல்லைன்னு சொல்லி போட்டு நியாயமான காரணம், இந்த ரெண்டு அயன்களும் சம கடத்துத்திறன் இல்லை, ஆகவே இதுவும் பொருத்தப்பாடற்றது என்றதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சரி, அப்போ பொருத்தமானது என்றாலும் சரி என்று எடுத்திருக்கிறோம், விளக்கம் சரியா எழுதியிருக்கணும், முற்றாக அயனாக்கப்படையக்கூடிய ஒப்புன்றது. பொருத்தம் இல்லை என்றாலும் அதை சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கணும், விளக்கம் சரியா எழுதியிருக்கணும், இந்த கடத்துத்திறன் சமன் இல்லை என்றது. சரி, உப்பு பாலத்து தொழிற்பாடு யாது, உப்பு பாலம் அமைக்க பயன்படுத்தப்படும் சேர்வைகளை குறிப்பிடுவேன் சொல்றேன். அப்ப சேர்வைகள் என்று கேட்டதால நீங்கள் எண்ணெய் NO3 போட்ட அமோனியம் நைட்ரேட் KCl இந்த மாதிரி முற்றாக அயனாக்க முடியக்கூடிய ஒரு ரெண்டு அல்லது மூன்று உப்புகளை கொடுக்கலாம். பின்வரும் செயல்பாடுகளா மின் இயக்க விசைக்கு யாது நிகழும் என்று கேட்டிருக்கோம். ஒரு மின்வா அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகளை பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிடுங்கன்னா ஸ்டெப் சி மின்வா அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் கலத்தினுடைய மின் இயக்க விசையையும் பாதிக்கும். இதுல சட்டனின் மேற்பரப்பை கூட்டுதல், சட்டன் மின்வாயின் மேற்பரப்பை கூட்டினால் அது மின்வா அழுத்தத்தை பாதிக்குமா? இந்த மின்வா அழுத்தத்தை பாதிக்கிற காரணியில மின்பகு பொருளின் தன்மை, வெப்பநிலை, மின்வாய், பிரஷர், சரி இதுதான் இருக்கு. மேற்பரப்பு வந்து மின்வா அழுத்தத்தை என்ன செய்யாது, பாதிக்காது. ஆகவே கலத்தினுடைய மின் இயக்க விசை வந்து மாறாது. அடுத்த சொல்லுங்க, செப்பின் மேற்பரப்பில் அரிப்புக்கு உட்பட்டு இருத்தல், செப்பு அரிக்கப்பட்டான்னு செப்புல படிஞ்சான், இங்க செப்பு அரிக்கப்பட போறது இல்ல, செப்பு அரிக்கப்பட்டான்னு செப்பு படிஞ்சான்னா அங்க வந்து மின்வா அழுத்தம் மாறாது, மின்வா அழுத்தம் இதுல தங்கி இருக்கலாம். வெப்பநிலையே கூடுதல், ஒரு கலத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது இந்த கலம் தொழிற்படு நிலையில வந்து தொடர்ச்சியாக மின் இயக்க விசை வந்து குறைகிறதை அவதானிக்கலாம், அகத்தடைகள் அப்படி இப்படியான பிரச்சனைகள் இருக்கலாம். சரியான கலம் தொழிற்படைகள் வெப்பம் உருவாக்கப்படும், அதனால தொடர்ந்து இந்த மின் இயக்க விசை அப்படியே இருக்காது, மின் இயக்க விசை வந்து குறையும். சரியா, அப்ப இந்த வெப்பநிலையை வந்து அதிகரிக்கணும், வெப்பநிலை அதிகரிக்கல மின் இயக்க விசைக்கு யாது நிகழும் என்று கேட்டால் வெப்பநிலை கலத்தின் மின் இயக்க விசையை பாதிக்கும். ஆகவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின் இயக்க விசை குறையும் எழுதணும், மாறும் எழுதுறது அவ்வளவு பொருத்தப்பாடுகிறேன். வெப்பநிலை மாறும் போது என்று கேட்கல தான், வெப்பநிலை கூட்டும் போது, அப்ப வெப்பநிலை கூட்டேக்கல மின் இயக்க விசை வந்து குறையும். சட்டனை செவ்வொரு கரைசலின் செறிவை கூட்டுதல், இங்க வந்து அனோட்டின் செறிவு, அனோட் கரைசலின் செறிவு அதிகரிக்கப்படுது என்றால் தாழ்த்தல் அழுத்தம் வந்து என்ன செய்யும், கூடும். அனோட்டின் தாழ்த்தல் அழுத்தம் கூட கலத்தினுடைய மின் இயக்க விசை வந்து குறையும். இது நான் உங்களுக்கு பல தடவைகள் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சட்டன் 2+ வந்து எலக்ட்ரான்களை ஏற்று சட்டனாக படுகிற அந்த தாக்கத்தில சட்டன் 2+ இந்த செறிவு அதிகரிக்கும் போது சரிதான் தாழ்த்தல் திசையில தான் சமநிலை நகரும், அதாவது அது ஒற்றியேற்றப்படுற ஆற்றல் வந்து குறையும். அப்ப அனோட்டில மின்பகு பொருள் என்ற செறிவு அதிகரிக்கும் போது, அனோட்டின் மின்பகு பொருள் என்ற செறிவு அதிகரிக்கும் போது அனோட்டில தாழ்த்தல் அழுத்தம் கூடும், தாழ்த்தல் அழுத்தம் கூடி நான் என்ன செய்யும், மின்சாரத்தோட இல்ல கீழே வரும். அப்ப கீழே இருக்கிற ஒரு மின்வாயையும் இன்னொரு மின்வாயை இணைக்க வரப்படுகின்ற மின்வாய் அழுத்தம் வந்து குறைவாகத்தான் இருக்கும். சரிதான, ஆகவே இங்க சட்டன் மின்வாயினுடைய செறிவு அதிகரிக்கப்பட்டிருக்கு, ஆகவே கலத்தினுடைய மின் இயக்க விசை வந்து குறையும். நான் உங்களுக்கு கதோட்டின் செறிவு அதிகரிக்க என்ன நடக்கும், அரோட்டின் செறிவு அதிகரிக்க என்ன நடக்கும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதிலே ஒரு பாருங்க, அந்த பரிசோதனையிலே பார்ப்போம். ஒரு கலத்தின் மின் இயக்க விசையை கூட்ட வேணும் என்று சொன்னால் அனோட் மின்வாயினுடைய மின்பகு பொருளின் செறிவு குறைக்கப்பட வேணும். அந்த செறிவை குறைக்க சமநிலை என்ன செய்யும், ஒட்சியேற்ற திசையில நகரும். அப்ப மின்வசாயத்தோட மேல வரும். கதோட் மின்வாயில இருக்க மின்பகுருள செறிவு கூட்டோடும், அப்ப தாழ்த்தல் திசையில நகரும், அப்ப மின்வசாயத்துல கீழே வரும். நல்லா கீழே இருக்கிற ஒரு மின்பகு வாயை மேலே இருக்கிற மின்வாயை பயன்படுத்தினால் மின் இயக்க விசை வந்து என்ன செய்யும், கூடும். அப்ப இங்க திட்டமாக சட்டன் SO4 கரைசலின் செறிவை கூட்டுதல் என்று சொல்லி இருக்கிறதால கலத்தினுடைய மின் இயக்க விசை வந்து குறையும் என்று எழுதணும். சரியா, அப்ப உங்களுக்கு முதலாவது பகுதி ஏற்கனவே நீங்கள் படித்த கேள்விகள் அதோட சார்ந்ததாக இருக்கும், அப்ப பிரச்சனை இருக்காது. அப்ப சட்டன் SO4 கரைசலின் செறிவை கூட்டிக்க கலத்தின் மின் இயக்க விசை வந்து குறையும். சரியா, நோட் பண்ணாதாங்களோ நோட் பண்ணி கொள்ளுங்க. நாங்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களை இந்த கேள்வியை பார்த்திருப்போம்.
சரி அடுத்த பி பகுதியை பாருங்க. இந்த பி பகுதி இந்த பி பகுதி இரண்டு மின்கலங்கள் இணைக்கப்பட்டிருக்கு, இரண்டு மின்கலங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது நுண்துளை பிரிப்பானால பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு கலம். ஒன்று வந்து சட்டன் மின்வாயும் சொப்பு மின்வாயும் கொண்டிருக்கு. இது சட்டன் மின்வாய், இது வந்து சொப்பு மின்வாய். இந்த மின்பக பொருட்கள் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட மாதிரி தான், ஒரு எம் சட்டன் எஸ்ஓ, இது ஒரு எம் சொப்பு சந்தை. அதொரு மின்கலம், இன்னொரு மின்கலம், இரண்டு மின்கலங்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மின்கலத்துல இது சப்பு மின்வாய், இந்த மின்கலத்துல இது சப்பு மின்வாய். அப்ப இது கண்டை நாங்கள் எப்படி குறிச்சுக்கல, இந்த சரிவு தான் இங்கேயும் இருக்கு. இந்த மின்வாய் வந்து ஒரு எம் எம் எம்எஸ்ஓ ஃபோர். சரிதான், இந்த மின்கலம் வந்து ஒரு எம் எம்எஸ்ஓ ஃபோர். ரெண்டு கலங்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. பிசிக்ஸ்ல நீங்கள் சில நேரத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், கலங்களை தொடராக இணைக்கும் போது, சரிதான், கலங்களை தொடராக இணைக்கும் போது அந்த இணைஞ்ச கலத்தொகுதி என்னன்னு சொல்றது, கலத்தட்டா. ஒன்றுக்கு மேற்பட்ட கலங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற தொகுதி, அதெல்லாம் விளைவுளாக கலத்துக்கு ஒரு மின்னியக்க விசை இருக்கு. ரெண்டு கலங்களை தொடராக இணைக்கும் போது இந்த ரெண்டு கலத்துக்கும் விளைவுளாக ஒரு மின்னியக்க விசை இருக்கும். இந்த கலத்தை பொறுத்தவரையில சட்டன் மின்வாய்க்கு தாழ்த்தழுத்தம் குறைவு, அப்ப இந்த கலம் மறை மின்வாய் மாதிரியும், இந்த கலத்தை பொறுத்தவரையில எம் வந்து தாழ்த்தழுத்தம் குறைவு, இது மறை மின்வாயாகவும் இருக்கும். இந்த கலத்துல நேர் மின்வாய் செப்பு மின்வாய், இந்த கலத்துல நேர் மின்வாய் செப்பு மின்வாய். அப்ப இந்த ரெண்டு கலங்களும் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கும் சொன்னா, இந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு கலங்களும் வந்து இந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கு, அதுதான் இந்த படம் காட்டுது. அதாவது முனைகள் மாறி மாறி இணைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே சொல்ல தெரியல. இந்த ரெண்டு கலத்தையும் முனைச்சிருந்த நேர்மின் வாய் ரெண்டு ஒன்றோடு ஒன்று தொடுகையில இருக்கு, பெட்டியை மாறி போட்டான். இப்ப இந்த கலம் தொழிற்படும், தொழிற்படுமா தொழிற்படாதா, தொழிற்படும். ரெண்டுக்கும் மின்னியக்க விசையாக இருந்தால் ஒன்றின் அழுத்தத்துல இருந்து இன்னொன்றின் அழுத்தத்தை கழிச்சு விளைவுள்ள அழுத்தத்துல இந்த கலம் வந்து தொழிற்படும். இப்படி இருக்கிற சந்தர்ப்பம் வேற, இப்படி இருக்கிற சந்தர்ப்பம் வேற. இதை நீங்க விளங்க, இது மறை மின்வாய், இது நேர் மின்வாய், இந்த கலத்துல இது நேர் மின்வாய், இது மறை மின்வாய். இப்படித்தான் இந்த கலம் வந்து இணைக்கப்பட போகும். சரி, இதுல ஒரு ஆளுடைய அழுத்தம் 1.5, இன்னொரு ஆளுடைய அழுத்தம் 2.5 என்றால் இந்த கலத்தின் மொத்த அழுத்தம் வந்து 4 வோல்ட் ஆக இருக்கும். சரி, இதுல இவருடைய அழுத்தம் 1.5, இவருடைய அழுத்தம் 2.5 என்றால் இதுல 4 வோல்ட் ஆக இருக்காது. சரி, காரணம் இந்த முனை இந்த நேர்முனையும் இது இந்த நேர்முனையும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்க, ஒரு திசையில இங்க மின்பாயம். இப்ப விளைவுடாக எத்தனை மின் பாயம் என்றால் இந்த திசையில, இந்த திசையில 1 வோல்ட் மின் தான் பாயும். 1.5, 2.5 இது இந்த திசையில பாயும். அப்போ இந்த திசையில பாயிர அழுத்தம் தான் 1.5. அப்ப இந்த விளைவுள் கலத்தின் நேர்முனைவு இதுதான், ஏன்னா இதான் அழுத்தம் கூடாது, நேர்முனைவு மறைமுனைவு இது. சரியா, ஆனா விளைவுள் அழுத்தம் வந்து ரெண்டுக்கும் இடையில வித்தியாசமாக இருக்கும்.
रेमे कदा रेटल कलते पव मुलाते पड़े मुला संबंध इन मिनते इन मिन मुद मिन मुद मिनियषय यार मरे मुनव यार नेर मुनव मिनो अब इतना सटन मिन मिनोड़ा मरे मुनवे मरे मुन कल मरे मुन इण्जे अब मिनते तटमोद मिनते तटमोद मरे मुनवे मरे मुनवे पड़ी मुने मरे मुनवा मिनपी इन मरे मुनवा मुने मिन मरे मुनवोड़ मेथडोलॉजी मरे मुनवे मरे मुनवे विपड़े मिवे मिनव मरे मिनवे मिनवे सटन मिनवे मरे मिनवे मिनवे मरे मिनवे मर मिनवाल कवरपुर
நீர் மின்வாயில ஒற்றியேற்றம் நடக்கும். அப்ப நீங்க கலத்தை இணைக்கும் போது முனியை இடையில இருந்து இணைக்கிறீங்களே, இதுல இருந்து இணைக்கல, இதுல இருந்து உணைக்கல, உங்களுக்கு அப்படி சொல்ல இந்த ரெண்டு முனைஞ்சதான் கதை. சரியா? யாருக்கும் குழப்பம் இருந்தால் பார்த்துக்கொள்ள. மேற்படி கலத்தை பயன்படுத்தி ஒரு செவ்வகத்தட்டின் பொன் முலாமிடுவதற்கு ஒரு மின்பவப்பு கலத்தை வரைகன்னு சொல்லியிருக்கோம். அனோட் கதோட் மின்பவப்பொருள் என்பதை குறித்து காட்டுறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் கதோட்டுல வந்து படிதல் நடக்கும். அப்ப இது கதோட், இது கரிய போகுது அனோட், இது மின்பகு பொருள். இங்க நாங்கள் பொன் முலாமிட போறோம் என்றால் பொன்னின் ஒரு அயன் கொண்ட கரைசலை மின்பக பொருளாக பயன்படுத்தலாம். நான் உங்களுக்கு ஒரு சிக்கல் அயனை உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் அறிமுகப்படுத்துகிறேன், பொன்னின் அயன் கொண்ட கரைசல். அல்லது நீங்கள் ஏஜு என்னோ த்ரீயையும் பயன்படுத்தலாம், அல்லது ஏஜு சிஎன் டூ. பொதுவாக நாங்கள் பொன் முலாமிடலுக்கு பயன்படுத்துகிற இந்த சிக்கல் அயன் தான் ஏஜு சிஎன் டூ பயன்படுத்தும். மேற்படி கலத்தின் மின்னியக்க விசையை கணிக்கன்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த கலத்தின் மின்னியக்க விசைய பத்தி கேட்டிருக்கோம். இந்த கலத்தின் மின்னியக்க விசை நான் உங்களுக்கு ரெண்டு மாதிரி கணிச்சு சொல்றேன். கலத்தின் மின்னியக்க விசை, நீங்க ரெண்டு மின்வாயும் செப்பு மின்வாயாக இருக்கிறதாக, சரியா? ரெண்டு மின்வாயும் செப்பு மின்வாய் ஒரே மின்வாயாக இருக்கிறதாக நாங்கள் இந்த கலத்தில யார் கதோட்? இது கதோட், இது அனோட். ஆகவே இ கதோட் மைனஸ் இ அனோட் வந்து காணலாம். எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். இ கதோட் மைனஸ் இ அனோட். இந்த கலத்தில், இணைஞ்ச இந்த கலத்துல அனோடாக தொழிற்பட போற மின்வாய் இது, கதோட்டாக தொழிற்பட போற மின்வாய் இது. அப்போ கதோட்டின் மின்வாய் அழுத்தம் வந்து சய சைவரசம் ஏழு ஆறு வோல்ட் கழிக்க போறோம். அனோட்டின் மின்வாய் அழுத்தம் சய மூன்று தசம் மூன்று ஏழு வோல்ட், மூன்று தசம் மூன்று ஏழு வோல்ட். சாதாரணமாக நாங்கள் இப்படி கணிக்கலாம். இந்த மின்வாய் வந்து இப்ப கதோட்டாக தொழிற்பட போது இந்த மின்வாய் அனோட். அப்போ வளமையை போல கலத்தினுடைய மின்னிய கவிசி என்பது கெதோட் மின்வாயிலிருந்து அனோட் மின்வாயை கழிக்கிறதால வரப்படும். சரி, இதை கழிக்கும் போது உங்களுக்கு இந்த கலத்தினுடைய மின்னிய கவிசை வருது எப்படி என்று சொன்னால் ரெண்டு தசம் ஆறு ஒரு வோல்ட் வந்து வரும், ரெண்டு தசம் ஆறு ஒரு வோல்ட். சரிதான், கணியுங்க. இதை இன்னொரு மாதிரி நாங்கள் கணித்தெடுப்போம். சில பேருக்கு இது குழப்பமாக இருக்கலாம். சரி, இதுல வந்து உங்களுக்கு நேரடியாக இணைஞ்ச கலத்தினுடைய மின்னியக்க விசையை கிடைக்கும். அது நீங்கள் தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்ச மின்வாய் தாழ்த்தல் அழுத்தம் கூடிய மின்வாயை மட்டும் கருத்துல வந்து இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசையை காணலாம். அல்லது இதுல ரெண்டு பேட்டரிகள் இணைக்கப்பட்டிருக்கிற மாதிரி கருதலாம். ரெண்டு பேட்டரி இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பேட்டரியின் மின்னியக்க விசையும் இந்த பேட்டரியின் மின்னியக்க விசையும் கணிச்சு அது இப்படி இணைக்கப்பட்டிருந்தால் கூட்டுவோம், இப்படி இணைக்கப்பட்டிருந்தால் அழுத்தம் கூடினதுலேருந்து அழுத்தம் குறைஞ்சதை கழிச்சு அந்த திசையில கருத்துல ஓடுவோம். இதுல நான் சொன்ன மாதிரி சரியா? உங்களுக்கு சொல்றது, அப்ப நீங்கள் இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசையை வளமையா காண்ற மாதிரி காணும். கலம் ஒன்று அண்டு வெப்பம், இந்த கலத்துல செல் ஒன் அண்டு வெப்பம், இது செல் டூ அண்டு வெப்பம், இதனுடைய மின்னியக்க விசையை காணும். அப்ப கலம் ஒன்றின் மின்னியக்க விசையை வந்து இதுல இருந்து இந்த கழிக்கப்படுங்கள். அப்ப உங்களுக்கு ஒன்று தசம் ஒரு வோல்ட் அண்டு இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசை ஒன்று தசம் ஒரு வோல்ட். இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசை வந்து இது சைவரசம் மூன்று நாள், அதுல இருந்து இதை கழிக்கப்படுங்க மூன்று தசம் மூன்று. அதை கழிக்கும் போது இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசை வந்து மூன்று தசம் ஏழு ஒரு வோல்ட். சரியா? இப்போ இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசை மூன்று தசம் ஏழு ஒரு வோல்ட், அது இந்த திசையில.
இந்த கலத்தினுடைய மின்னிய கவிசி 1.1 வோல்ட் இந்த திசையில. ஆகவே விளைவுடாக இந்த கலத்தினுடைய மின்னிய கவிசி என்று நாங்கள் பார்க்கும்போது அழுத்தம் கூடிய மின்கலத்தின் திசையில்தான் இறுதியாக மின்னிய கவிசை இருக்க போகுது. அப்ப இது கழிவடும். 3.71 1.1 நீங்கள் கழிச்சீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு இதுதான். சரி, அப்ப நேரடியாக நாங்கள் கதோட் மின்வாய கழி மின்வாயிலிருந்து அனோட் மின்வாய கழிச்சு வர அதே பருமானம். ரெண்டு மின்கலங்களும் தனித்தனியாக கூட்டப்பட்டு அல்லது திசை மாறி இருக்கிறதால கழிக்கிறேன் கழிச்சு வார மின். அப்ப இருந்த விளைவுலாக நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் 3.71 வோல்ட் 1.1 வோல்ட் இந்த ரெண்டு மின்கலமும் இப்படி இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட்டப்பட்டிருந்திருக்கும். இது மாறி இணைக்கப்பட்டிருக்காலும் ஒன்றிலிருந்து ஒன்று காலிப்படும். அப்ப விளைவுலாக 2.61 வோல்ட் தான் தொழிற்படும். இந்த கலத்துல இந்த முனைவா நேர்முனைவாகவும் இது மறைமுனைவாகவும் இப்ப இருக்கு இணைந்த கலத்து. அதான் நான் உங்களுக்கு படம் அப்படி போட்டு சரியா நீங்க பிசிக்ஸ்லயும் படிச்சிருக்கீங்களா? எப்படி தொடரா இணைக்கப்படுதுன்னு சொல்லுங்க. அதுக்குதான் நாங்கள் பேட்டரி இணைக்க என்ன செய்யறாங்க ஒன்று பின்னாடி ஒன்று போடுறாங்க. மாறி போட்டீங்களான்னு சொன்னால் ஒரு பேட்டரியின் அழுத்தத்துல இருந்து இன்னொரு பேட்டரிய அழுத்தத்தை கழிச்சு தான் அந்த அழுத்தம் தொழிற்பட்டு கொண்டு இருக்கும். சரியா? இப்ப மேற்படி காலத்தின் மின்னிய கவிசை காண மின்னிய கவிசை காண்டுட்டு 2.61 வோல்ட். மின்பகுப்பு கலத்தின் அனோட் கதோட் தாக்க சமன்பாட்டை தருகன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு மின்பகு கலம் யாருன்னு தெரியும். நீங்கள் கூறினதான் மின்பகு இது. மின்பகு கலத்துல அனோட் வந்து என்ன செய்யும்? கரையும். கதோட்ல வந்து படியும். அப்ப பொன் தான் நீங்க முலாமிட போட்டீங்களா? அப்ப ஏஜு வந்து சொலிட். அது வந்து ஏஜு பிளஸ் எக்வஸ்ட் ஆகவும் இலத்திரனாகவும் இது அனோட் தாக்கம். மின்பகு பொருள் மின்பகு கலத்துல அனோட் வந்து கரை. கெதோட்ல வந்து படிக்கும். அப்ப கெதோட்ல வந்து மறுதலையாக இது எழுதும். ஏஜு பிளஸ் வந்து ஒரு இலத்திரன் ஏற்று ஏஜுவாக படிக்கும். ஏஜு பிளஸ் ஒரு இலத்திரன் ஏற்று ஏஜுவாக படிக்கும். இதுதான் கெதோட் தாக்கமாக இருக்கும். இங்க நாங்கள் மின்பகுப்பு நிகழ்த்துறதால சமநிலை அம்புக்குறிகள் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. நீங்க சமநிலை இருக்க போறது இல்லைங்க. அனோட் தொடர்ந்து கரைஞ்சு கொண்டிருக்கும், கதோட்ல படிஞ்சு கொண்டிருக்கும். அதனாலதான் தனி அம்புக்குறி இதுல பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்த வழி, மின்கலத்தில் இருந்து ஆரம்ப மின்னிய கவிசை தொடர்ந்து பெற முடியுமா விளக்கு என்று சொல்லியிருக்கு. இந்த மின்கலத்தின் தொடக்க மின்னியக்க விசைகள் தான் இந்த அழுத்த பெருமானங்களை பயன்படுத்தி கணிச்சது. சரியா? அப்ப கலம் தொழிற்படு நிலையில சட்டன் மின்வாயின் மின்வா அழுத்தமும் மாறும். செப்பு மின்வா இந்த எம் மின்வாயினுடைய மின்வா அழுத்தமும் மாறும். ஆகவே கலத்தினுடைய மின்னிய கவிசை வந்து தொடர்ந்து ஒரே பரிமாணத்துல இருக்காது. உங்களுக்கு நான் சில கேள்விகள்ல சொல்லி இருக்கிறேன், கலத்தினுடைய மின்னிய கவிசை கேட்கும் போது அவர்கள் தெளிவாக கேட்டிருக்கிறார்கள். எப்படி தொடக்க மின்னிய கவிசை யாது என்று கேட்டிருக்கிறேன். அப்ப கலத்தினுடைய தொடக்க மின்னிய கவிசை யாது என்று கேட்கிறது நோக்கமே இந்த கலத்தினுடைய மின்னிய கவிசை தொடர்ந்து அதே பரிமாணத்துல இருக்காது. இங்க அதைத்தான் கேட்டிருக்கிறான். மின்கலத்தில் இருந்து ஆரம்ப மின்னியக்க விசையை தொடர்ந்து பெற முடியுமான்னு. ஆரம்ப மின்னியக்க விசை இது 2.61 வோல்ட் தொடர்ந்து பெற முடியாது. காரணம், கலம் தொழிற்படும் போது மின்பகு பொருட்கள்ட செறிவு மாறும். இது ஒரு காரணம். இங்க அனோட்டில செறிவு கூடும், கதோட்டில் அயன்ற செறிவு குறையும். அப்போ உச்சியர் இந்த ஆற்றல் எல்லாம் மாறுபடும். கலம் தொழிற்படும் போது மின்பகு பொருள் செறிவு மாறுபடும். இது ஒரு காரணம். மற்றது, கலம் தொழிற்படைக்குள்ள வந்து கலத்துல வந்து வெப்பம் பிறப்பிக்கப்படும். நாங்கள் முதல் ஒரு கேள்வியில சொல்லியிருக்கோம், கலத்தின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்னியக்க விசை என்ன செய்யும்? குறையும். அப்ப நீங்க எந்த பக்கத்தால யோசிச்சாலும் கலம் வந்து தொடர்ந்து தொழிற்பட்டு கொண்டிருக்க ஆரம்ப மின்னியக்க விசையோட குறைஞ்ச மின்னியக்க விசை தான் பிறப்பம். சரி, அப்ப முதலாவது கேள்விக்கு விட பதில நாலாவது கேள்வி, கலத்தில் இருந்து ஆரம்ப மின்னியக்க விசை தொடர்ந்து பெற முடியுமா? பெற முடியுமான்னு கேட்டா இல்லை. காரணம், மின்பக பொருளின் செறிவு வந்து மாறும். மற்றது, கலம் தொழிற்படும் போது வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். ஆகவே அப்படி பெற முடியாது. அங்கால உங்களுக்கு சும்மா சாதாரணமான கேள்விதான், அது சில இதுல உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். கலத்தின் மின்னியக்க விசை மாறாது என எடுத்துக்கொண்டு பின்வருவற்றை கணிக்க. சரி, கலத்தின் மின்னியக்க விசை மாறாது என எடுத்துக்கொண்டு பின்வருவனவற்றை கணிக்கன்னு சொல்லி. சரி, அப்ப இனி எங்களுக்கு தேவையில்லை, நான் இதை அழிக்கிறேன்.
கலத்தின் அழுத்தம் தெரிஞ்சால் போதும். கலத்தின் தட தந்திருக்கிறான். சைவரசம் 5:2:2 ஓமனில் மின்னோட்டத்தை கணிக்கன்னு சொல்லியிருக்கான். இந்த கலத்தினுடைய தடையின்படி வீசம ஐயர் சமன்பாடு தான் இருக்கு. மின்னியக்க விசை உங்களுக்கு தெரியும், 10.61 வோல்ட். மின்னியக்க விசை வந்து மின்னோடாத போது அழுத்த ஒருபாடுக்கு சமனாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த கலத்தில இருந்து ஆரம்பத்துல புறப்படுகிற மின்னோட்டம் தெரியாது. தடை வந்து தந்திருக்கீங்கன்னா சைவரசம் 5:2:2 ஓம் அப்படின்னு இது சுகமாக பிரிவடுது. 5 ஆம்பியர்னு சொல்லி சரி, சாதாரணமாக பிசிக்ஸ்ல நீங்க செய்யற மாதிரி ஒரு கலத்தினோட மின்னியக்க விசை அல்லது அழுத்தம் தெரிஞ்சால் தடையும் தெரிஞ்சால் அதன் மின்னோட்டத்தை காணலாம். ஓம் இந்த விதியிலிருந்து இந்த மின்னோட்டம் வந்து கணிக்கப்படும். ஈசம் ஐயாண்ட சமன்பாடும் தந்துடுறேன். சரி, கலத்தின் தடை சைவர்சம் 5:2:2 ஓமனின் மின்னோட்டத்தை கணிக்க. அடுத்தது தகட்டின் ஒரு பக்க பரப்பு 25.50 மில்லிமீட்டர். தடிப்பு வந்து சைவர்சம் 1 மில்லிமீட்டர் சொல்லியிருக்கு. அதாவது ஒரு கனவளவு காணக்கூடிய தரவு தந்திருக்கு. பொன்னின் துணிவை காண சொல்லி கேட்டு பொன்னின் அடர்த்தி உங்களுக்கு தந்திருக்கிறோம், 19,300 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 சொல்லி. என்னண்டா இந்த தட்டின் ஒரு பக்கம் முலாமுட்ட போது தட்டின் ஒரு பக்கம் முலாமுடினம் என்று சொன்னால் இந்த தட்டின் நீள அகலம் தந்திருக்கு, அதுல தடிப்பு தந்திருக்கு. சைவர்சம் ஒரு ஒரு பக்கம் முலாமுட போயிடும், தட்டின் ஒரு பக்கத்துக்கு முலாமுட போயிடும். அப்படி முலாமிடும் போது அந்த தட்டின் பரப்பு தந்திருக்கு 25.50 மில்லிமீட்டர் வர்க்கம் என்று சொல்லியிருக்கோம். தடிப்பு சைவரசம் 1 மில்லிமீட்டர் சொல்லியிருக்கோம். படிந்த பொன்னின் துணிவை கணிக்க. இதுக்கும் மின்ரசாயனத்துக்கும் சம்பந்தம். சரி, மின்ரசாயனம் என்னன்னு சொன்னால் அங்காள வாரகழி அடர்த்தி சமன் துணிவின் கீழ் கனவளவு என்று சொல்லப்படுகிற ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தினாங்க. என்ன சீலாமன் சொன்னார் இதற்கு காரணம். இப்ப முதல்ல இப்ப நாங்கள் என்ன காரணம் என்றால் இந்த தட்டில படிஞ்ச பொன்னின் கனவளவு காணும். சரியா, தட்டில படிஞ்ச பொன்னின் கனவளவு காணப்படும். சரி, எங்களுக்கு குறுக்குவட்டு பரப்பு தந்திருக்கு, தடிப்பு தந்திருக்கு. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் படிஞ்ச கனவளவு காணலாம். சரியா, படிஞ்ச கனவளவு காணலாம். அதுல நீங்க அலகு மாற்றத்துல கவனமா இருக்கணும். என்னன்னு சொன்னா தரப்பட்ட தரவில் தான் 25.50 மில்லிமீட்டர் வர்க்கம். 1 மில்லிமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு 10^3 பெருக்குவோம். இதுல மில்லிமீட்டர் வர்க்கம் இருக்கிறதால 10^6 பெருக்கினால் மீட்டர் வர்க்கம் என்று. சரியா, 25.50 மில்லிமீட்டர் வர்க்கம் என்பதை மீட்டர் வர்க்கமாக மாற்ற 1 மில்லிக்கு. மில்லிமீட்டர் வர்க்கம் என்றா இந்த மில்லிமீட்டர் தான். இதுக்கு பதிலாக ஒரு 10^3, இதுக்கு பதிலாக இன்னொரு 10^3 போட்டீங்கன்னா 10^6 மீட்டர் வர்க்கம் என்று. அதுல தடிப்பு தந்திருக்கு சைவரசம் 1 மில்லிமீட்டர். அதுக்கும் ஒரு 10^3 போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மீட்டர் கனம் என்று. சரி, இதை நீங்கள் சுருக்கும் போது உங்களுக்கு கெனவளவு 125. இது தசமீங்கிட்டா 5 வரும், 25.5 125 தர 10^9 மீட்டர் கனம் என்று. அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 தந்திருக்கிறதால கெனவளவை நான் மீட்டர் கனத்துக்கு கொண்டு வரேன். சரி, இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால்
செக் பண்ணி கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு உண்மையில விளக்கம் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம். என்னன்னு சொன்னால், களத்துல வார பிரச்சனை, களம் வந்து இணைக்கப்பட்டிருக்கிற முறை, சாதாரணமாக உங்களுக்கு களம் தந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த களம் வந்து மாறி இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே களத்தினுடைய மின்னியக்கம் காண்றதுல உங்களுக்கு சிக்கல் வரலாம். இப்ப மற்றபடி பிரச்சனை வரக்கூடாது. என்னன்னு சொன்னால், அங்கால சாதாரணமாகத்தான் கேள்வி போகுது. சரி, யாருக்காவது ஏதாவது விளக்கம் இல்லையென்றால் கேட்கலாம். மற்ற கேள்வி தொட்டால் அது கொஞ்சம் லேட் ஆகும். நான் அடுத்த வகுப்புல அந்த அந்த கேள்வியை செய்கிறேன். என்னென்னு சொன்னால், பாதி செய்துட்டு விட்டாலும் துரியோசனம் இல்லை. இப்ப இந்த அடுத்த பாதி செய்ய திருப்பி ஒழுங்கப்படுத்தணும். அடுத்த கேள்வியை நான் அடுத்த வகுப்புல செய்யறேன். இப்ப இந்த கேள்வியில உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் சரி. சரியா, இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்து கேட்கணும்டா கேட்கலாம்.